ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட சின்ன யூட்டிலிட்டி ஏரியாவை எனக்கு தகுந்த மாதிரி எப்படி கம்ஃபர்டபுளா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல நான் ஷேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 2BHK ரெண்டல் அபார்ட்மெண்ட். ஸோ இங்கே யூட்டிலிட்டி ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு சைட் பக்கம் இருக்கக்கூடிய பால்கனி தான் யூட்டிலிட்டி ஏரியாவாக யூஸ் பண்ணிட்ருக்கோம். ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான பால்கனி தான், 3 டைல்ஸ் தான் இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்தாப்பில் இந்த பால்கனியில் நின்னெல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய டம்ப் பண்ண முடியாது இந்த இடத்த. பட் எனக்கு வாஷிங் மிஷின் வைக்கணும், பாத்திரங்களை பின்னாடி எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் தவிர்த்து வீட்டில் வேற எங்கேயும் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இந்த ஏரியாவை நாங்கள் எப்படி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தப்போ, இங்கே சிங்க் வந்து கிடையாது. கிச்சனுக்குள்ளே சிங்க் இருக்குது. அந்த சிங்க் வந்து நான் ஒரு நாள் முழுவதும் யூஸ் பண்ண பாத்திரங்களை அங்கே வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன், அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் இந்த பால்கனியில் வந்து ஒரு சிங்க் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த சிங்க் வந்து நாங்கள் வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ இங்கே சிங்க் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சிங்க் போட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப்க்கு வர மெய்ட் அக்கா வந்தாங்கனாலும் அந்த பக்கம் ஃப்ரீயாக நின்று க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. எனக்குமே வந்து கிச்சனுக்குள்ளே இன்னொரு ஆள் நின்று க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னோடய சமையல் வேலைகள் பார்க்கறதுக்குமே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படின்றதுனால இந்த பக்கம் ஒரு சிங்க் போட்டுட்டோன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் வேலைகள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்க் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இதில் அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபில்ட்ரு வந்து மாட்டிகிட்ருக்கேன். அதுக்கு பக்கத்தில் தான் வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சுவரோட ஃபிட் பண்ணியிருக்கோம், டைல்ஸில் வந்து ஸ்க்ரூ பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நாங்கள் இந்த வீட்டிலேருந்து கிளம்புறதா இருந்துச்சு, நாங்கள் இன்னொரு சொந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கூட இதை எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சிங்க்கு. ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பைப் லைன் இருக்குது. அந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல செல்லோடேப் போட்டு ஒட்டியிருப்பேன். ஏன்னா உள்ளேருந்து கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து மேலே வந்துடும், சிங்க் வழியாக வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த இடத்த செல்லோடேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ தட் அது வழியாக பூச்சிகள் வர்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். சில அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி குட்டி பால்கனியில் பாத்திரங்கள் க்ளீன் பண்ணணும், அதுக்கு தனியாக சிங்க் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம எங்கே போகணுன்னாலும் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்க் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நல்ல பெரிய அகலமான சிங்க் தான், ஒரு நாள் முழுவதும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை போடுற அளவுக்கு நல்லா டீப்பாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இதோட கவர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த டஸ்ட்பினில் வந்து ஈரமாக இருக்கக்கூடிய குப்பைகள் எதுவுமே வந்து போட மாட்டோம், ட்ரை வேஸ்டேஜ் மட்டும்தான் அதில் போடுவேன். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணாலே போதும், பெருசாக அதில் வந்து குப்பைகள் நிறைய சேராது. அந்த ஈரமாக இருக்க குப்பைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் பக்கத்தில் பால்கனியில் இந்த மாதிரிலாம் வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதில் நிறைய கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், பூச்சிகள் வரும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஈரமாக இருக்கக்கூடிய குப்பைகளை அன்னைக்கு வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பக்கெட் வச்சுருக்கேன், அது வந்து வீடு மாப் பண்ணுறப்போ யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டப் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாத் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை ரெண்டையும் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் வந்து வாஷிங் மிஷின் வந்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து டைரெக்டாக விழுகும். ஸோ அந்த மாதிரி விழும்போது இந்த மாதிரி கவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் தாங்காமல் அப்படியே பொறிஞ்சு உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீட்டில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இருந்தாலுமே இதுக்கு மேலே நான் ஒரு சின்ன கிளாத் வந்து போட்டு வச்சுருப்பேன், ஏன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அது மேலே படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் உங்களோட வீட்டில் வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஏரியாவில் டைரெக்டாக சன்லைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கவர் போட்டிருந்தாலுமே அதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த வாஷிங் மிஷின் கவரும் ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும். அதே மாதிரி டைரெக்டாக சன்லைட் வந்து அந்த வாஷிங் மிஷினில் படும்போது சீக்கிரமே அந்த வாஷிங் மிஷினோட கலர் வந்து ஃபேட் ஆயிரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கிச்சன் ஏரியாவில் ஒரு சிங்க் இருக்குது, அதுக்கு கீழே இருக்க கபோர்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு இங்கே ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது.
வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளக்கை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி தோணும். சில நேரங்களில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சாலுமே அதில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. சில நேரம் வாஷிங் மிஷின் வெடிச்சிருச்சுன்னெலாம் நியூஸ் வருது, இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதனால ரிமூவ் பண்ணி சேஃபர் சைடாக வச்சுருவேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ், ஒருத்தர் கூட நிற்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து ப்ரூம் ஸ்டிக்கு, சீலிங் டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணக்கூடிய மாப் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு பழைய பாத்திரம் ஒன்று இருந்துச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கார்ட்போர்டு வச்சு இங்கே வச்சோன்னா ரெகுலராக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணக்கூடிய பால்கனி அப்படின்றதுனால அந்த கார்ட்போர்டு வந்து சீக்கிரமே தண்ணியில் ஊறி போயிடும், திருப்பி அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் வரும். ஸோ அதனால அந்த பழைய பாத்திரம் ஒன்று இருந்துச்சு அதை வேஸ்டாக வேணாமேன்ட்டு இங்கே போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த க்ரீன் கலர் மாப் ஒன்று, ப்ரூம் ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அது ரெண்டுமே வந்து வீட்டுக்கு வெளியில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதை வந்து தனியாக வச்சுருக்கேன், வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதை தனியாக வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதனால் ரெண்டையும் தனித்தனியாக வச்சுருக்கேன். என்னோடய யூட்டிலிட்டி ஏரியாவை இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இங்கே திங்ஸ் கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணேன்னா எனக்கு உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு, நடந்து வரும்போது உள்ளே போய் ஏதாவது பொருள் எடுக்க போனேன்னாலும் அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்காது, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கிளம்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணால் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு இது மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இதே மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பால்கனியில் கம்பி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் உங்களோட பால்கனியில் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பியில் வந்து நீங்கள் எஸ் ஹூக் மாதிரி போட்டுட்டு அதில் கூட உங்களோட ப்ரூம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாப், சீலிங் டஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். சோவரில் ஆணி அடிக்கலாம் அப்படின்னா அதில் ஆணி அடிச்சுட்டு ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் உங்களோட க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அந்த வசதி இங்கே இல்லை அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பால்கனியை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.